ஹாய் ஹாய் வெல்கம் டு கோடேவோ. இந்த வீடியோவில் Q&A பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். Q&A தான் பண்ணுறோம், ஆனால் என்ன, கியூ வந்து நாங்களே எடுத்த மாதிரி இருக்குது, நீங்கள் யாரும் அனுப்பலை. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. சரி, அதாவது முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரோட வீடியோ பார்த்து வந்திருக்கலாம். இனி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, இது என்னோட தம்பி. நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கு. என்ன உனக்கு கல்யாணம் தெரியும்னா, இது எங்கள் அண்ணன். ஓகே, சரி, நாங்கள் இப்படி தான் லூஸ்தனமாக ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்போம். சரி, இப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் யாருக்குமே எந்த கேள்விகளும் இல்லை. பாடத்தை மட்டும் நடத்திட்டு மூடிட்டு போங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச பேர் 4-5 பேர் அனுப்பின க்வெஸ்சன்ஸை வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனாலும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க இல்லையா அப்படி தான் கேட்பாங்க. பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நிதிஷ்குமார். இவர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவா மோஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் வீடியோஸில் இவர் கமெண்ட் பண்ணியிருப்பாப்புல. நம்ம ஃப்ரெண்டு தான், கூட தான் இருப்பாப்புல, எல்லாத்துலேயும் கூட தான் இருப்பாப்புல. ஆனால் யாருமே தெரியாத மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி பில்டப் கொடுப்பாப்புல வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ அதான் கேம்பஸ் இன்டர்வியூ தான். ஒரு 4-5 கம்பெனி ட்ரை பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி போயிடலாங்கிற ஐடியாவில் போனோம். ஆனால் அப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அப்படியே மாறி மாறி ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி ரவுண்ட் ஒன் க்ளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆக்கிட்டேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எந்த கம்பெனி மற்ற விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன் இப்போதைக்கு. பார்ப்போம், அது இன்னொரு நாள் எனக்காச்சும் ஒரு நாள் பண்ணலாம். சொல்லுங்கள், உங்கள் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் இப்போ தான் காலேஜ் போயிருக்கேன். அதான், ஸோ நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். தலைவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறாரு, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் அவருக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் கேட்கலாம், நீங்கள் கோடைவோல எப்படி பிளேஸ் ஆனீங்க? எப்படி உங்களுக்கு கோடைவோட பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நான் 12th படிச்சுட்டே வெட்டியாக்காரனேன். இவன் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தான். அவன் பாட்டு வீடியோ போட்டிருந்தான். 7-8 12th படிச்சுட்டு இருந்தேன். என்ன பைத்தான் வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தான். ஒரே நாளில் இருக்கிற எல்லா வீடியோவையும் வந்து 11th 12th சேர்ந்து படித்த எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை வார வாரமாக எடிட் பண்ணி போட்டோம். அது இப்போ ஏதோ 2000 வியூஸ் வந்து இருக்குது. ஆமாம், சேனலில் மோஸ்ட் வியூடு வீடியோ அதுதான். ஆனால் என்ன, அதுக்கு வர ஆடியன்ஸ் பைத்தான் வீடியோஸ் தான் நிறைய கேட்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக நிறைய பண்ணுறதுனால பைத்தான் வேறு பிரிக் பண்ணல. ஆனால் ஃபியூச்சரில் அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே வந்தது தான் இந்த கோடையோக்குள்ள பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் பிளேஸ்மெண்ட்டுன்னு எப்போ பிஸி ஆகிறானோ அப்போ வந்து அவருக்கு எக்ஸாம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அப்போலேருந்து ஃப்ரீயாக இருந்தாப்புல அப்படியே அவரை வச்சே தான் சேனல் வளர்த்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீடியோஸோட அவர் வீடியோஸ் தான் ரொம்ப நிறைய இருக்கும். 150 வீடியோவில் 100-110 வீடியோ உன்னோட தான் இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்று பண்ணது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் தான் மேலே கொண்டு வந்திருக்காப்புல. நம்ம இப்போ இருக்கிற ஃபார்மெட்டு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். 10 பேருக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இவர் தான் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, ஆனால் இவர் போட்ட வீடியோவுக்கு தான் நிறைய வியூஸ் போகும். இவர் ஐ எம் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவார். நான் கஷ்டப்பட்டு 100 வீடியோ போட்டாலும் ஒரே நாளில் அந்த 100 வியூஸ் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளாரே வந்து கொண்டு வந்துடுவார். இப்படி தான் தமாஷா பேசுவாப்பில், நீங்கள் ஒன்று நினைக்காதீங்க. சரி, ஓகே சார். அதோட 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து 648 கரண்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இருக்குது. ஆக்சுவலி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு இது போடலாம் அப்படின்னு நினச்சோம். வேறு சில காரணங்களால் நிறைய விஷயங்கள் தள்ளி போகப்பட்டதுனால எல்லாமே தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எங்களோட லாங் டைம் ஃபாலோவராக இருந்தால் கூட்டான்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வருவோம்னு ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்பெல்லாம் ஒரு 20 பேர் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோக்கே வந்து ஓவர் 100 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் அதுதான் வந்து லைக் இன்னைய வரைக்கும் போடுறோம் எதையும் எதிர்பார்க்காம. ஏன்னா சும்மா இல்லை, லைக் ஒரு நாளைக்கு நான் இப்போ இல்லையே, ஒரு ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்திருக்கும் கூட தமிழ் சேனலில். ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடுத்து போட்டு லைக் இவனுக்கு என்ன இவ்வளோ வீடியோ போடுறானுங்க பார்க்க முடியலன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் நிறைய எஃபர்ட் போடுறோம் அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிஆர்டிக்கெலாம் வந்து டெய்லி போட்டாலும் கமெண்ட்ஸ்லாம் வந்து டெய்லி வந்து நிறைய பேர் ட்ரைடோட் கேன்சல் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், சி அது ஒரு லைக் வியூஸ் அதிகமாக போலேனாலும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். லைக் ஒரு 4-5 பேர் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா அது வந்து தட் வில் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் ஹோப்.
அதான் எடுத்து வச்சிருக்காப்ல ஒரு 11 பேர் எடுத்து வச்சிருக்காப்ல. இவங்கெல்லாம் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் போட்டு எங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க. இப்படி கேட்டேன். சரி, நாங்கள் ஃபைனலாக வந்து கிரெடிட்ஸ் போடுறப்ப உங்கள் நேம்ஸ் எல்லாம் போடுறோம். யாரெல்லாம் சிஎஃப்டிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான க்வெஸ்சன். எஸ்டிஆர் எப்போ சி எஸ்டிஆர் வெயிட்டை குறைச்சாரு, நீங்கள் எப்போ கிடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் கிட்ட ஜஷ்வந்த் தானே கேட்டு இல்லை அதான் நம்ம தோழர் தான். நான் எப்போ ஃபன்னாக பேசுவாப்பில்ல. ஆமாம் ப்ரோ, எஸ்டிஆர் வெயிட்டை குறைச்சிட்டாரு. அவர் அளவுக்கு நம்மளுக்கு டிட்டர்மினேஷன் இல்லை, வேலை கொஞ்சம் நிறைய இருக்குது. பார்ப்போம், பார்ப்போம். இன்னொரு ஒரு 6 மாதத்தில் ட்ரை பண்ணுறேன் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அரவிந்த் அண்ணன் கேட்டிருக்காப்ல, கோடைவோ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. கோடைவோ ஃபியூச்சர் பிளான்ஸா? சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் சொல்கிறதுக்கு ரெடி ஆகலை. ஸோ அதெல்லாம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அதர் தென் தட், ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அப்படி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். எல்லா மந்தோட ஃபஸ்ட்டு சண்டே வந்து கான்டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் வந்து செப்டம்பர் 5 யோசிச்சிருக்கோம். பார்ப்போம், அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறோம். அது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதான் அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற அப்டேட். அது ஒன்று தான். அதர் தென் தட் நிறைய இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது, எங்களுக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. பார்ப்போம், ஒவ்வொன்றா கூடி சீக்கிரம் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த அதான் கான்டெஸ்ட் வந்து கண்டிப்பாக செப்டம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் ஹோப்ஃபுல்லி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் டாப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காப்ல. டாப்பர்லாம் இல்லை ப்ரோதர், எல்லாம் கிருப தான். சிஜிபியே ஓரளவு டீசெண்டாக வச்சுருக்கேன். அதை தான் டாப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பேட்சாக போயிட்டோம். நான் வந்து 1.5 வருஷம் தான் காலேஜில் இருந்தேன். 1.5 வருஷம் செகண்ட் இயர் ஹாஃப்லேயே வந்து கொரோனான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஆன்லைனில் தான் ஓடுது எல்லாருக்கும் சிஜிபி, அதனால் கூடியிருக்கு. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் சும்மா பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்காரிதம்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதை தான் டாப்பர்லாம் இல்லை ப்ரோ, சும்மா அதை ஃபன்னுக்காக பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ தான் சொல்லிப்பான், ஆனால் மார்க் மட்டும் வந்துடும். இல்லை தலைவர் 12th எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இனி சொல்கிறாப்புல அந்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீ வசதியாத அதுக்கடுத்து பிரசன்னா. பிரசன்னா என்ன கேட்டிருக்காப்புல? அது பிரசன்னாவே கேட்கலையடா. அப்படியா? நீ பாட்டுக்கு இழுத்துட்ருக்கேன். நீ கல்யாணம் எப்போ வரோன்னு கேட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு பெரியாள் மாதிரி இருந்தாலும் இப்போ தான் ப்ரோ 21 வயசு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் பார்க்குறேன். இல்லைனாலும் நம்மளை நம்பி சரி நம்ம அதோட பாட்டிக்கலாம் பேசாதான். இவர் இப்போ தான் 18 ஆகும். இன்னும் 18 கூட ஆகல. அவர் அடல்ட்டே இல்லை. ஸோ அந்த கேள்வி அவருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. அதான் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரியஸான ஆட்களாக இருக்காங்க. எல்லாம் ரொம்ப பயங்கரமான சீரியஸான க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்காங்க. ஜிஓஐ பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காப்புல சோலையப்பன். ஜிஓஐ வந்து நீங்கள் எதில் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு ப்ரோ. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து நான் போய் அங்கே போய் C++ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஃப்ளட்டர் ரியாக்ட் நேட்டிவ் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் இதே இது டெஸ்க்டாப் ஜிஓஐ அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்ல வரீங்க அப்படின்னா அதான் டிபெண்ட்ஸ். நீங்கள் கிராஸ் பிளாட்ஃபார்மாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஜாவா போங்க, இல்லை பைத்தானில் கூட கொஞ்சம் பண்ணலாம். அதை தந்தால் நான் பெருசாக அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் பண்ணதில்லை, நான் சும்மா அந்த கமாண்ட் லைன்லேயே நின்றுது. அதனால் எனக்கு அதை பற்றி ரொம்ப பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் லைக் பேசிக்காக உங்களுக்கு ரொம்ப கம்ப்யூட்டேஷன் நிறைய பண்ணுவீங்க அந்த மாதிரினா ஜாவா போங்க, சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணுறேன், இல்லை ஒரு சிம்பிளான காலேஜ் அப்ளிகேஷன் தான், காலேஜுக்கு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் போங்க. பைத்தானில் டக்குன் பண்ணி பைத்தானில் வந்து டிகிங்டன் சொல்கிற லைப்ரரி இருக்குமா? சொல்லு. அந்த லைப்ரரியை வச்சு இதை பண்ணிடலாம். அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ காலேஜ் அவர் தான் எங்களோட பைத்தான் குரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் பைத்தான் சீரீஸை முன்னின்று நடத்தி மொத்தமாக முடிச்சு கொடுத்தாப்புல. அதான் சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போஸ் இன்டர்ல ஏதாச்சும் போடணும்னா அவர் போடுவாப்புல. நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது, அவர் சும்மா தான் இருக்காப்புல, அவர் போடுவாப்புல.
அதுக்கு அடுத்தால இது ரொம்ப 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 சிறப்பா பண்ணிருக்காப்ல ஒருத்தர் கோடையோல இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னு கேக்குறாப்ல. ப்ரோ நானே இன்டர்ன்ஷிப் வேற எங்கேயாவது தேடிட்டு இருக்கேன், நீங்க ஏன்ட்ட வந்து கோடையோல இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு கேக்குறீங்க. கம்பெனி ரிஜிஸ்டர் கூட பண்ணல ப்ரோ, காசே வாங்காம சர்டிபிகேட் கொடுக்காம வேலை பார்த்தா நீங்க பண்ணுவீங்கன்னா வாங்க, கண்டிப்பா நிறைய வேலை இருக்கு, கண்டிப்பா கொடுக்குறோம். அதை தந்தாட் இன்டர்ன்ஷிப்னு சொல்ற அளவுக்கு இந்த இவர் தான் எங்களோட பெர்மனன்ட் இன்டர்ன் வச்சுக்கோங்க. காசே எதிர்பார்க்காம இவ்வளோ நாள் இத்தனை வீடியோ பண்ணியிருக்காப்புல, அதனால நீங்க வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லுவாப்புல. ஓகேயா? சரி ஓகே. கொஞ்சம் அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, இந்த காயின் சேஞ்ச் ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டைனமிக் ப்ரோக்ராமிங்னா இப்படி தான், இந்தெந்த மாதிரிலாம் பண்ணால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைக்கும். அது தந்தா டைனமிக் ப்ரோக்ராமிங் நான் மாஸ்டர் பண்ணிட்டேன், டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் என்ன கொடுத்தாலும் எனக்கு பண்ண தெரியும்னு யாராலையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் பண்ணலாம், அதுக்கு வெரி சிமிலர் கொஸ்டின் இன்னொன்று ஒன்று வரும், அது உங்களுக்கு பண்ண தெரியாமல் போகிற மாதிரியான சான்சஸ் நிறைய இருக்குது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில். அதான் லைக் அதர் தன் தட் நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுறீங்க அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் ரொம்ப கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன், எல்லாம் பேக் ட்ராக்கிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப இப்போ அமேசான் எஸ்டியாக போகிறீங்க, இல்லை கூகுள் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய கம்பெனிஸை ட்ரை பண்ணுறீங்க, பேக்கேஜ் ரொம்ப அதிகம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் ரேஞ்சில் கேட்க போகிறாங்க. மோஸ்ட் கம்பெனிஸ் ஒரு லெஸ் தேன் 12 lakh அந்த ரேஞ்சில் வர எல்லா கம்பெனிஸுமே வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் ரேஞ்சில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஓரளவு சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க. அதுதான் நீங்கள் டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணுறதா இருந்தால் லீட் கோட் போங்க, லீட் கோட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், டைனமிக் ப்ரோக்ராமிங் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஓரளவு டைனமிக் ப்ரோக்ராமிங் ஓரளவு படிச்சிருவீங்க. ஆனால் அதான் சொல்கிறல அகெயின், ஓரளவு தான் படிக்க முடியும், ஏன்னா எல்லா கொஸ்டினும் டெஃபினட்டாக சால்வ் பண்ணிட முடியும் டைனமிக் ப்ரோக்ராமிங். லைக் ஒரு ஒரு 2-3 மணி நேரம் நான் படித்தா போதும் எல்லாமே பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுங்கள், ஜென்ரலாக பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்ன கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறீங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு மிட்ரேஞ்ச் கம்பெனிஸ் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது தாண்டி லைக் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரேஸ்லேயே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது, நிறைய கொஷினுக்கு லாஜிக் வந்து நம்ம ஆப்வியஸாக தோணாது, நம்மளாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும், அதுவே வந்து நம்ம யோசிக்க மாட்டோம், காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸாக போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஷினே இன்டர்வியூஸில் கேட்பாங்க, நம்ம பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது ஒன்று பாருங்கள். இப்போ நீ சொல்றியா, அதாவது இவருக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் தெரியாது, இவரு இன்னும் அதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே போறாப்புல, காலேஜ் ஸ்கூல்ல படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான். ஆனா இது வரைக்கும் எவ்வளவு டெய்லி டோஸ்க்கு இன்னைக்கு 70th வீடியோ இன்னைக்கு வந்து வருது. ஸோ அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து இவர் சால்வ் பண்ணியிருக்காப்புல, டைனமிக் ப்ரோக்ராமிங்லாம் பக்கம் போகவே இல்லை. அந்த இது எல்லாமே இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நான் சொல்றது என்னன்னா, நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், அப்படிதான் அப்படினா தான் இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியும். பபுள் சர்ச், பைனரி சர்ச் ட்ரீ, ஏவியல் ட்ரீ, நான் வந்து அப்படிதான் படிப்பேன் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இந்த மாதிரியான சிம்பிளான டாபிக்ஸ்லயே வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் நல்லா இருக்கு, அதெல்லாமே கூட வந்து நம்மளுக்கு தெரியாது. டைனமிக் ப்ரோக்ராமிங் நிறைய பேர் படிக்கிறாங்க, கடனைஸ் அல்காரிதம்னு ஒன்று இருக்கு, அது நிறைய பேர் தெரியாது. கடனைஸ் அல்காரிதம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம், ஆனா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரேஸ்ல தான் மோஸ்ட்லி வரும். பேசிட்டு இருக்கும்போது பாதையில கட் ஆயிடுச்சு. இது ஒரு பிரச்சனைங்க, இது மாறி மாறி எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. 12 நிமிஷத்துல இந்த கேமரா கட் ஆகிடும், நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், அப்படியே பாதி பாதிய பிரச்சனையாக வரும். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அரேஸில் தான் நிறைய கம்பெனிஸ் வந்து மோஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க இன்டர்வியூஸ்லையுமே கூட. ஸோ அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், டைனமிக் ப்ரோக்ராமிங்னு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் வேற என்ன பேசணும்? அப்புறம் க்வெஸ்சன் அவ்வளோதான், வேற யாரும் கேட்கல. ஆமாம், அவ்வளோதான் க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, வேற யாரும் க்வெஸ்சன்ஸ் கேட்கல. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, அடுத்த கியூஎன்ஏல கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணலாம். இப்போ வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லாததுனால இப்போ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாப்ல, இவ்வளோ நாள் கூட இவ்வளோ வேலை பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஐயோ, இப்போ நான் சொல்கிறேன், அதான் முதலே சொன்ன மாதிரி வெட்டியா 12th படிச்சுட்டு சீரீஸ் பார்த்துட்டு ஜாலியாக இருந்த என்ன இப்படி இழுத்து போட்டான். ஸோ அதுலேருந்து எதுவுமே பார்க்காம அப்படியே உட்காந்து டெய்லி வீடியோ போட்டு எல்லாம் உங்களுக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாப்ல.
ஓகே ஸோ இப்பெல்லாம் கலாய்க்க வேண்டாம். ஸோ ஓடவர் ஸோ அப்படி மாறிச்சு. ஸோ நல்லா பைத்தானில் மட்டுமே உட்காந்து பைத்தானை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். என்ன டெய்லி டோஸ் பண்ணணும், அது சி ப்ளஸ் ப்ளஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக என்னை வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்க வச்சு. ஸோ அது அப்படியே இப்போ இப்போ வந்து எனக்கு என்ன தோணாலும் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் தான் தோணுது, பைத்தான் மறந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ டச்சில் எங்கேயாவது இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை பார்ப்போம். ஸோ அப்படியே இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்தாச்சு. அண்ட் ஜாவாலாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அது காலேஜில் சொல்லி கொடுப்பாங்களா மறக்குமா என்னன்னு தெரில. ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் சைடே அப்படியே போய் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கு. பார்ப்போம் வேலைக்கு போனாரா இல்லை இவரே வேலைக்கு எடுத்துக்கிறாரா எதுவுமே தெரில. நல்லா இப்படிதான் பேசுவாப்ல, பண்ணா பேசுவாப்ல, நல்லா பேசுவாப்ல. அதான் எங்க நம்மளுக்கு நம்ம வருமானத்துக்காக இதை பண்ணலங்க, வருமானத்திலிருந்து வருமானம் தெரியல. ஸோ சும்மா ஜாலியா பண்ணுவோம், நாலு பேருக்கு போதனமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஐடியா மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து சில பேர் வந்து ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின் போடுங்கிறோம், அந்த கம்பெனியோட அந்த கொஸ்டின் போடுங்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்களே வந்து ஒரு கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினோட டைட்டில் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி பேர் போட்டிருப்போம், ஆனால் அந்த கம்பெனிஸில் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூ அவருக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கேட்பார். அப்போ வந்து லைக் மோஸ்ட் இன்டர்வியூஸ் நான் பார்த்த வரைக்கும் ஈஸ் வகைஸ்லேருந்து கூட எடுத்து கேட்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து டிசிஎஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா ஜோகோவில் கேட்க மாட்டாங்க, இல்லை ஜோகோவில் கேட்டிருந்தாங்கன்னா அமேசானில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரலாகவே எல்லா வீடியோஸையும் பார்க்கறது நல்லது தான், நாங்கள் வீடியோ போடுறோங்கிறதுக்காக பார்க்கணும்னு சொல்ல, என்ன ப்ராப்ளம் சொன்னால் யார் வேணால் கேட்கலாங்க. அதுதான் சொல்கிறேன், லைக் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த கம்பெனி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது இல்லையா. அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். 600 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. ஆமாம், 600 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நாங்கள் அடுத்த 1000 சப்ஸ்கிரைபரோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் அதுக்கப்புறம் வீடியோவில் போயிட மாட்டோம் இல்லை, அப்போ திருப்பி சேர்ந்து பார்ப்போம்னு சொல்கிறோம். ஓகே அப்படி இல்லை, ஓகே சரி, வேறு ஒன்றும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், சீ யூ இன் அதர் வீடியோ, பாய்.